Hi student, good morning to all. Today we are going to starting in exercise 2.2 in 6th Tamil medium. Okay, va? Okay, va, ma? So, adhula nama innikku paakkuradhu 9th sum da. Seringla. So, adhukku munnadi irukkira sums la nama paathutom plus homeworks kuduthirundhen. Neengalum try pannirpeenga. Okay, va? So, 6th sum enna nu paathiralama, ma? So, idhula enna appadina oru train. ஓகேவா ஸோ ட்ரெயின் பேஸ் பண்ணி அதனுடைய நேரம் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸ் போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான கொஷின்ஸ் பார்த்துடலாம் ஓகேவா ஓகே கேர்ள்ஸ் ஸோ அதுக்கான கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை வரை செல்லும் வைகை அதிவிரைவு தொடர்வண்டி எண் புறப்படும் நேரம் மற்றும் வந்து சேரும் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளன கீழ்கண்ட தகவல்களை படித்து பதிலளிக்கவும் ஓகேவா ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அதனுடைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஸோ நிலையங்கள் கொடுத்துட்டாங்க ட்ரெயின் எப்போது வந்து நிற்கும் ஸ்டேஷனில் எப்போது வந்து நிற்கும்னு கொடுத்துட்டாங்க திரும்பியும் ட்ரெயின் எப்போது புறப்படும் சொல்லியும் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ என்னென்ன நிலையங்கள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேவா ஸோ சென்னை எழும்பூர் ஓகேவாமா ஸோ அது ஒரே ஒரு டைமிங் தான் ஸோ புறப்படும் நேரம் மட்டும் ஏன்னா சென்னையிலேருந்து தான் ட்ரெயின் புறப்படுது ஓகேவா ஸோ எத்தனை மணிக்கு புறப்படுது 13:40 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஓகேவா ஸோ தாம்பரத்துக்கு எத்தனை மணி தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் சோழவந்தான் மதுரையில் போய் என்ன பண்ணிடுது ஸ்டாப் ஆயிடுது ஓகேவா சென்னையில் ஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் மதுரையில் வந்து ஸ்டாப் ஆயிடுது ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்துடலாமா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் வைகை அதி விரைவு வண்டி எத்தனை மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்து சேருகிறது ஓகேவா ஸோ சென்னையில் எப்போ புறப்படுது 13:40 தான் புறப்படுது ஸோ சென்னையில் ட்ரெயின் எத்தனை மணிக்கு புறப்பட்டுச்சு 13:40 புறப்பட்டுச்சு ஓகேவா ஸோ புறப்பட்டு சென்னைக்கு வந்து சேரும் நேரம் ஸோ சென்னைக்கு எத்தனை மணிக்கு வந்து சேருது 21:20 வந்து சேர்ந்துடுது ஓகேவா ஸோ இப்படி தான் கொஷினு இந்த டேபிள்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் ஓகே கேர்ள்ஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஓகேவா ஸோ சொல்கிறது புரிஞ்சிச்சாமா இந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சம்ஸ் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் சென்னை மற்றும் மதுரைக்கு இடையில் எத்தனை நிறுத்தங்கள் உள்ளன ஸோ சென்னைக்கும் இந்த மதுரைக்கும் இடையில் எத்தனை நிலையம் அதாவது நிறுத்தும் இடங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ என்னென்ன இருக்குது தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் திருச்சி திண்டுக்கல் சோழவந்தான் மொத்தம் 8 நிலையங்கள் இருக்குது ஓகேவா ஸோ மொத்தம் எத்தனை நிலையமா 8 நிறுத்தம் ஓகேங்களா ஸோ அப்போது சென்னைக்கும் மதுரைக்கும் இடையில் எத்தனை நிறுத்தம் இருக்குது 8 நிறுத்தம் இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விழுப்புரம் நிலையத்தில் எவ்வளவு நேரம் நிற்கிறது ஸோ விழுப்புரம் எங்கே இருக்குது இங்கே இருக்கா ஸோ 15:50 ட்ரெயின் வந்துடுது ஓகேவா ஸோ திருப்பி எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க 15:55 ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவாம்மா ஸோ 15:50 ட்ரெயின் ஸ்டேஷன் வந்துடுது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க 15:55 ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஸோ 5 நிமிஷம் அதுக்கு என்னது பிரேக் ஓகேவா அப்போது 5 நிமிடம் தான் என்ன ஆகும் அந்த விழுப்புரம் நிலையத்தில் ட்ரெயின் வந்து நிற்கும் சரியா நெக்ஸ்ட் டைம் போயிடலாமா சோழவந்தானுக்கு வந்து சேரும் நேரம் என்ன சோழவந்தானுக்கு எத்தனை மணிக்கு வந்து சேருது 20:38 வந்து சேர்ந்துடுது ஓகேவாம்மா ஸோ 20:34 வந்து சேர்ந்துடுது ஓகேவா ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை வந்து சேர ஆகும் மொத்த பயண நேரம் ஓகேவா ஸோ சென்னையிலிருந்து இங்கே வந்து சேரத்துக்கு டைமிங் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ஓகேவாம்மா ஸோ 13:40 என்ன ஆயிடுது ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது சென்னையில் ஓகேவா ஸோ மதுரையில் எப்போ நிறுத்துகிறாங்க 21:20 நிறுத்திடுறாங்க ஓகேவா ஸோ இது வந்து டைமிங்மா ஓகேவா ஸோ டைமிங் அப்படின்னாவே 60 மினிட்ஸ் ஓகே தான் ஓகே ஸோ 0 இப்போ 2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்னாகும் 60 + 2 = 80 ஸோ இந்த இடத்துல என்னவாக இருக்கும் 8 இருக்கும் இந்த இடத்துல ஆல்ரெடி 0 இருக்கும் ஸோ 8 4 போயிடுச்சுன்னா 4 ஓகேவா ஸோ இதை கேன்சல் பண்ணால் இங்கே என்ன இருக்கும் 20 இருக்கும் ஸோ 20 13 போயிடுச்சுன்னா 7 அப்போது
மொத்தம் எவ்வளோ நேரம், எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் பண்ணுதுன்னா 7 மணி. ஓகேங்களா, ரிமைண்டிங் 40 நிமிடம். ஓகேவா, ஸோ இந்த டேபிள்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம்மை இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. மாணிக்கம் 20/2/2017 அன்று சதுரக வகுப்பில் சேர்ந்தார். தேர்வின் காரணமாக 20 நாட்களுக்கு பிறகு பயிற்சி வகுப்புக்கு செல்லவில்லை. ஓகேவா, ஸோ அவர் எப்போ ஜாயின் பண்ணுறாரு, 20/2/2017 அன்னைக்கு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் 20 நாள் அவர் கிளாஸ் போயிருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அப்படின்றப்ப கண்டிப்பாக 21 நாள் அவர் கிளாஸ் போயிருப்பார். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஓகேவா, ஸோ பிப்ரவரி மந்தில் 2017, ஓகேவா, ஸோ 2017 அப்படின்றது கண்டிப்பாக லீப் ஆண்டாக இருக்காது. ஓகேவா, ஸோ பிப்ரவரியில் எத்தனை நாளுமா இருக்கும்? கண்டிப்பாக 28 நாள் தான் இருக்கும். ஸோ 21வது நாள்லேருந்து 8 நாள் பிப்ரவரி மந்தில் போயிருப்பாங்க. ரிமைண்டிங் 13 நாள் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்ச் மாதத்தில் போயிருப்பாங்க. ஓகேவா, சம் போடும்போது புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், மீண்டும் அவர் 10/7/2017 ஓகேவாமா, அவர் மீண்டும் 10/7/2017 31/3/2018 வரை சதுரங்க பயிற்சி வகுப்புக்கு சென்றார். அவர் எத்தனை நாட்கள் அவர் பயிற்சி வகுப்பிற்கு சென்றார் என கணக்கிடுங்க. ஓகேவா, ஸோ அவர் எப்போ ஜாயின் பண்ணார், 22/2017, ஸோ அன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 20 நாளுக்கு கிளாஸ் போனார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கிளாஸ் போகல. ஓகேவா, ஸோ ரிமைனிங் ரீஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எப்போ பண்ணார், 10/7/2017 31/3/2018 வரைக்கும் அவர் கிளாஸ் போயிருக்கிறார். ஸோ அவங்க டோட்டல் டேஸ் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அதுதானம்மா கொஷின். ஸோ அது எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேம்மா, ஸோ நம்ம இப்போது பிப்ரவரி. ஓகேவா, ஸோ பிப்ரவரி அவர் 20 அன்னைக்கு ஜாயின் பண்ணார். ஓகேவா, ஸோ 20 அன்னைக்கு ஜாயின் பண்ணார். 20க்கு அப்புறம் தான் அவர் எத்தனை டேஸ் போயிருக்காரு, 20 டேஸ் வந்து அங்கே போயிருக்கார். ஓகேவா, ஸோ அப்போது 8 டேஸ் வந்து, அப்போ டோட்டலாக கணக்கிடுறப்ப எத்தனை டேஸ்மா, 21 டேஸ் ஆயிடுது. ஓகேவா, ஸோ 20 அன்னைக்கு ஜாயின் பண்ணுறாரு, ரிமைண்டிங் 20 நாள் கிளாஸ் போயிருக்கார். ஸோ ஓவராலாக 21 நாள் ஆயிடுது. ஓகேவா, ஸோ அதில் 8 நாள் பிப்ரவரி மாதத்தில் போயிருப்பார், மார்ச் மாதத்தில் ஒரு 13 நாள் போயிருப்பார். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், கிளாஸ் போகல, ஸ்டாப் பண்ணிட்டார். ஓகே, ஸோ ஆகஸ்ட்டில் 10 அன்னைக்கு திருப்பி ரீஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ 31ன்றது அந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிற மொத்த நாட்கள், 31. 10 நாளுக்கு அப்புறம் தான் அவர் போய் என்ன பண்ணார், ஜாயின் பண்ணார். ஸோ 31-10 எவ்வளோமா, 21. ஓகேவா, ஸோ ஆகஸ்ட் மாதம் 21 நாள் கிளாஸ் போயிருப்பார். எது வரைக்கும் போனார், மார்ச் 31 நாட்கள் வரைக்கும் போயிருக்கிறார். அப்போது ரிமைண்டிங் அந்த பிட்வீன் கேப்பில் இருக்கிற எல்லா மந்த்துமே அதில் ஆட் ஆயிரும். அப்போ ஆகஸ்ட் 21, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 31, பிப்ரவரி 28. ஏன் பிப்ரவரி 28 போட்டோம் அப்படின்னா, 2018 அப்படின்றது கண்டிப்பாக லீப் ஆண்டாக இருக்காது. ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், 28 நாள் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ பிப்ரவரி 21, ஸோ எல்லாமே ஹேட் பண்ணிங்க அப்படின்னா மொத்த நாட்கள் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம்னாவே என்ன பண்ணும், எல்லாமே ஹேட் பண்ணும். ஸோ ஹேட் பண்ணிங்க அப்படின்னா 285 நாட்கள் வந்துடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், நான் க்வெஸ்சன்ஸ் படிக்கிறேன். முற்பகல் 5 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 3 நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் 7 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரம் என்ன? ஓகேவா, ஸோ இது என்ன பேஸ் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய கடிகாரம் பேஸ் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த கடிகாரத்தில்